கைதிகள் திரட்டப்பட்ட போது திஹியா அவர்கள் வந்து அல்லாவின் தூதரே கைதிகளில் ஒரு பெண்ணை எனக்கு அடிமையாக தாங்கன்னு கேட்கிறாரு யுத்தம் நடக்கும் போது கைபர் யுத்தத்தில் ஒரு பெண்ணை என்ன செய்யறாங்க அடிமையை தாங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க நீங்கள் சென்று ஒரு அடிமை பெண்ணை பெற்றுக்கொள்ளுங்கள் நபி சொல்லிட்டார் திஹியா அவர்கள் கணவனை இழந்திருந்த சஃபியா பின் ஹுகையை பெற்றுக்கொண்டார்கள் அப்போ அங்கே ஒருத்தர் வந்து சொல்றான் பாருங்க அல்லாஹ்வின் தூதரே குறைலா நகரத்தில் குலத்தவரின் தலைவரான ஹுகையின் மகன் சஃபியா அவர்கள் திஹியா வழங்கி விட்டீர்களே சஃபியா உங்களுக்கு தான் ரொம்ப மேட்சாக இருப்பாங்க என்று ஒருத்தர் அற்புதமான ஒரு வேலையை செஞ்சான் இந்த வேலைக்கு என்ன வேலை அடுத்து பாங்க புகாரி ரெண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தஞ்சில் வாசிக்கிறோம் அப்புறம் என்ன செய்யறாங்க அனஸ் இப்ரூ மளிகை அறிவித்தார்கள் நபி அவர்கள் கைபருக்கு படையெடுத்து வந்து அல்லாஹ் கோட்டையை கமுஸ் கோட்டையை திறந்து விட்ட போது சஃபியா பின் ஹுவை என்பவரின் அழகு பற்றி கூறப்பட்டது புது இருந்த அவரின் கணவர் கொல்லப்பட்டு விட்டார் ஒரு யுத்தத்தில் ஒரு அற்புதமான ஒருத்த வந்து சொல்கிறான் நபிட்ட அழகா இருப்பா வடிவம் இப்படி அவன் எடுத்து சொல்கிறான் நபிட்ட நபி எப்படிப்பட்ட ஆளாக இருந்தால் இந்த செய்தி வந்து சொல்லுவான் நிலைமையை எடுத்து சொன்னால் பரவாயில்ல ஒரு தலைவியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல அழகு பற்றி இவர் எப்படிப்பட்டவராக இருப்பாரு இவருக்கு தெரியும் இவர் இப்படிப்பட்ட விஷயத்தை ஐயா வீக்குன்னு சொல்லி தான் அழகு பற்றி நான் நான் சொல்கிறேன் இந்த ஹதீஸ்ல சொல்லுது முஸ்லீம் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூணில் வாசிக்கிறோம் அல்லாவின் தூதர் அவர்கள் சொல்றாரு திக்யாவையும் அப்பனையும் அழைத்து வாருங்கள் கட்டளை போடுறாரு என்னடா அழகா அப்படி ஒரு பேரழிகா என்று சொல்லி அழைத்து வரும்படி சொல்றாரு உடனே திக்யாவும் அப்பனையும் அழைத்து வந்தாங்க ஐயா உக்காந்து நல்லா ஆய்வு செய்கிறாரு சஃபியாவை கண்டதும் பார்த்த ஒரு பார்வையில் உணிவு சொல்லிட்டாரு அல்லாவின் அவர்கள் திஹியா அவர்களிடம் கைதிகளில் இவரல்லாமல் வேறொரு அடிமைப்புனை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் சரி அப்போ விடுதலை செஞ்சுட்டாரா சஃபியாவை ஒரு நல்ல மனுஷன் வந்திருக்காரு அவளை எதுவும் காப்பாத்தினாரா அதன் தவறு முஸ்லீம் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தில வாசிங்கன்னா அல்லாவின் அவர்கள் சஃவை அவர்களை என் தாயாரிடம் ஒப்படைத்து இவரை அலங்காரம் செய்க என்ன அலங்காரம் கணவனை இழந்து போரில் விதவையாக்கப்பட்டு இருக்கிறா அவளை கூட்டிகிட்டு வந்து பங்கு போட்டு அவளை அலங்காரப்படுத்துகிறாரான் அல்லாவிதல் கைபிலேருந்து மதினா நோக்கி போர் புறப்பட்ட கல்யாணம் முடிச்சிட்டாரு கல்யாணம் முடிக்கலன்னு சொல்ல கல்யாணம் முடிச்சார் அப்படி தான் வாங்க கொல்லியோண்ட முடிச்சிட்டாரு இத்தான் என்னையாச்சு இத்தான் என்னாச்சு இதெல்லாம் தேவையில்லை அது சட்டம்னா நாங்கள் எப்படினாலும் வளைச்சி கொடுவோம் சொல்லுவாங்க நாங்கள் வந்து எப்படின்னா இது போர் கைதி தானே இது இத்தலாம் செல்லாது என்ன தேவைன்னு சொல்லுவாங்க என்னை காப்பாற்றி ஆனும்ல காப்பாற்றி தான் நான் நல்லா தூதுற பாருங்க இது கடந்து போறாரு அலங்காரம் செய்க என்று சொன்னார்கள் அப்படி கைபர்லேருந்து மதீனாவுக்கு புறப்பட்டார் கைபர்ல இருந்து மதீனாவுக்கு போக புறப்படுறாரு கை அந்த போறதுக்குள்ள பொறுக்க முடியல என்ன செய்கிறார் கவனிங்க மதீனா தானே உங்கள் ஊரு என்ன செய்யணும் சஃபியாவே தூக்கியாச்சு அவளை கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் பொறுக்க முடியாமை பாதி தூரத்தில் கூட கிடையாது கைபரை கடந்து வந்ததும் அங்க மதினாக்கு போற பாதி தூரம் கூட போகல கைபரை கடந்து வந்ததும் கூடாரத்தை போட்டார்கள் அவரோடு உடல் கொண்டார்கள் இருக்குது ஏங்க பொறுக்கு தான் என்ன செய்யுது இந்த அந்த கைபர் போகிற கைபர் வந்து மதினாக்கு போகிற கூட உங்களால் பொறுக்க முடியலையே அவ்வளவு வெறி தானே உங்களுக்கு இருக்குது இவரை தானே முன்மாதிரியாக வச்சுருக்கிறீங்க அப்புறம் உங்கள் நீங்கள் எப்படி நீங்கள் இயேசுவை பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்குது உங்களுக்கு முஸ்லீம் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு வாசிக்கிறோம் காலையில் புது